சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் பிறந்த நாளை முன்னிட்டு செங்குந்தர் இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை இயக்கி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல் வணக்கம், மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ஈரோட்டில் செங்குந்தர் இளைஞரணி சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது. ஈரோடு, சிவகிரி மற்றும் சென்னிமலை பகுதிகளில் செங்குந்தர் இளைஞரணியினர் சாலையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் அப்பகுதிகளில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் இன்று சுதந்திர போராட்ட தியாகி கொடிக்காத்த திருப்பூர் குமரன் அவர்களது 121வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரி மற்றும் சென்னிமலை பகுதியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் இன்று காலை முதல் மாலை அணிவித்து மலர்ச்சி மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் செங்குந்தர் இளைஞரணி சார்பாக 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக ஓட்டி வந்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் அப்பகுதிகளில் பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இதுபோன்ற இளைஞர்கள் போக்குவரத்து விதியை மீறி வாகனத்தை அதிவேகமாக இயக்கி வந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆகையால் இது போன்ற அட்ராசிட்டியில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.